chicken panna porom idhukku theviyana porutkala namba paakalam chicken 1 kg 3 vengayam podiya narki vechiruken 1 kottu karuvaapila 1 poondu muluduma 1 2 inch inji இதெல்லாம் வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு 3 பச்சை மிளகாய் 1/2 கப் கொத்தமல்லி அதுவும் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு 2 கொடமிளகாய் 4 தக்காளி இது மீடியம் சைஸ் சீரகம் சோம்பு மஞ்சள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா Chicken masala konja uppu enna idha theva kerpa namak kattalam konja thanni ipo eppadi pandradhen paakalam ipo 2 tablespoon enna oothikalam ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் பொரியட்டும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதக்கி விடுங்க உப்பு போட்டுக்கலாம் இது வதக்கட்டும் நல்லா இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் அப்புறம் பார்த்துட்டு வெண்ணெய் போட்டுக்கலாம் தனியா தூள் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் உப்பு இதெல்லாம் கலக்கிட்டு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் இப்ப தக்காளி போட்டு கலக்கிறோம் நல்லா வந்து தக்காளி மசியற வரைக்கும் வந்து நம்ம வந்து அது வேகட்டும் இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இது வந்து நல்லா வந்து கலந்து விடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்புறம் சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு இப்போ சிக்கன் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நீங்கள் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வைக்கலாம் வேகட்டும் இப்போ சிக்கன் வெந்துருச்சு நல்லா நான் வந்து கொஞ்சம் கிரேவியாக தான் பண்ணுறேன் இது வந்து கொஞ்சம் ட்ரையாக கூட பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கலக்கி விட்டுட்டு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் இப்போ சிக்கன் கேப்சிகம் ரெடி ஆகிடுச்சு இன்னும் நல்ல ஃப்ளேவராக நல்லா கேப்சிகம் ஃப்ளேவராக நல்லாயிருக்கு இப்போ
கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஒன்றுமே நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா வாசனை எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ கேப்சிகம் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இன்னும் எங்களோட நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ரெசிபீஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.